தலைமை உத்தரவின்படி கட்சி பணிக்காக டெல்லி சென்றதாகவும் தலைமறை வாக்குவில்லை என்றும் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் சென்னை விமான நிலையத்தில் தேர்தலுக்கு முன் என்னை கைது செய்ய காவல்துறை முயற்சிக்கிறது. மாநில தலைவர்தான் கட்சி வேலையாக டெல்லி அனுப்பினார். தேர்தலுக்குள் என்னை கைது செய்ய வேண்டும் என காவல்துறை திட்டம் போடுகிறது. எனது கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதை செய்வேன். என்னை பிடிப்பதற்கு 3 தனிப்படை அமைந்ததாக கேள்விப்பட்டேன். என்னுடன் இருப்பவர்களின் குடும்பத்தினரை அச்சுறுத்துகிறார்கள். நான் தவறு செய்யவில்லை என கட்சிக்கு தெரியும். அதனால்தான் கட்சியில் மேலும் பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. கோட்டூர்புரம் காவல்துறையினரை 10 முறை தொடர்பு கொண்டேன். ஆனால் ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் எனது அழைப்பை எடுக்கவில்லை. என் ஓட்டுநருக்கும் வேறொருவருக்கும் பிரச்சனை என்று என் மீது வழக்கு போடப்படுகிறது. 600 கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளராக சென்றிருக்கிறேன். என் கல்வி தகுதி என்ன? எங்களை பார்த்து ஏன் பயம்? பிரதமர் நிகழ்ச்சிக்கு நான் செல்வதை தடுக்க காவல்துறை முயற்சிக்கிறது என அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்தார்.